ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கலக்கல் செல்வி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்றதை பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கே சாப்பிடும்போது இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நம்மளும் டேஸ்டியாக வீட்லேயே ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அது கண்டிப்பாக. ஸோ வாங்க, ஃபஸ்ட்டு தேவையான பொருள் எடுத்துக்கலாம். சிக்கன் இப்போ வாங்கி எடுத்து வச்சுருக்கோம். இதை நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி இதை வந்து மஞ்சத்துள்ளம் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கோம். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் இதில் வந்து தக்காளி பேஸ்ட்டு, இதில் தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, அடுத்து இஞ்சி பூண்டு ஜீரகம் அதோட பேஸ்ட்டு, வெங்காயம் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதாங்க நமக்கு இப்போ தேவையான பொருள். அப்புறம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு அதை எடுத்துக்கோங்க. இதுதான் தேவையான பொருள். செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் கருவேப்பிலை போட்டிருக்கோம், அப்புறம் வெங்காயம் போட்டிருக்கோம். அது நல்லா வதக்கிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கனை நம்ம திரும்ப காட்டுறோம் உங்களுக்கு. வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோம். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இதில் தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு. இந்த சிக்கனுக்கு இந்த பேஸ்ட்டு போதும் உங்களுக்கு. நீங்கள் நிறைய செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பேஸ்ட்டு வந்து நிறைய அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் மல்லிச்செடி அதையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை, மல்லிச்செடி இந்த மூணையும் போட்டு இப்போ வந்து வதக்குறோம் ஃபஸ்ட்டு. அப்புறமா இதில் வந்து பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு ஜீரகம் இந்த மூணையும் அரைச்சி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா ஆயிலே வதக்கிக்கோங்க. அப்புறம் இதில் வந்து தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணணும். இதில் தக்காளி வெங்காயம் இது ரெண்டையும் அரைச்சி பேஸ்ட் ரெடி பண்ணியிருந்தோம், அந்த பேஸ்ட்டு இதில் போட்டுக்கிறோம். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அரைச்சிக்கோங்க, அந்த பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஆயிலே வதக்கிக்கிறோம். அப்புறம் இதிலேயே சிக்கனையும் போட்டுடலாம். நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி அதில் மஞ்சத்தூள்லாம் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதையும். நல்லா ஆயிலே வதக்கி விட்டுக்கோங்க. இதில் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே. அந்த சிக்கனோட மெர்ஜ் ஆகணும் இல்லையா, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா மசாலாவையும் நல்லா வதக்கிக்கோங்க அப்படியே. அவ்வளோவே அவ்வளோதான் நமக்கு தேவையான பொருள். ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன் தான் இது. எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இதில் இப்போ வாட்ரு ஊற்றி நல்லா குக் ஆகட்டும். ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. வேகணும் இல்லையா, சிக்கன் எல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இதில் இதை வந்து இப்போ வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். அவ்வளோவே அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிச்சிட்டோம். ஒரு டேஸ்டி ப்ரிப்பரேஷன், சிக்கன் வச்சு சிக்கன் கிரேவி. இது அப்படியே சாப்பாடோட பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க நான் ஸ்டாப்பாக நிறுத்தாமல். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. இதை வந்து தயிர் சாதத்துக்கூட நீங்கள் வச்சு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், மெயின் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தி தோசை கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.